ஓகே, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃப்ரெஷர்ஸுக்கு எங்களால் வேலை வாங்கி தர முடியல, எவனால யாராலையும் வாங்கி தர முடியாது. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் படிச்சிருந்தா ஐடிக்குள்ள போகலாம்னு சொன்னீங்க, என்ன படிச்சதா ஐடிக்குள்ள போக முடியும்? எனி டிகிரி சார். ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி மேண்டட்ரி. அதங்க டென்த்து முடிச்சாலும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு உங்களுக்கு டிகிரி கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஐடி கம்பெனிக்கு போக முடியும். அது எந்த டிகிரியாக இருக்கட்டும், அந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களால் ஐடி கம்பெனிக்கு போக முடியும், ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. நான் ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் படித்தா ஈஸியாக வேலை கிடைக்கும், இல்லை எந்த கோர்ஸ் அதிகமான சம்பளம் இருக்கும், எந்த கோர்ஸ் தான் படிக்கிறது? இப்போ எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் ஒருத்தர் வந்து ஒரு இன்னைக்கு 20,000 சம்பளத்தில் போனான், அடுத்த கம்பெனி போனால் 40,000, அடுத்த கம்பெனி போனால் 1,00,000, அடுத்து 2,00,000 போகும். இதான் ஐடியோட சினாரியோ. வேறஸ் இந்த யூஎக்ஸ்லையோ இல்லாட்டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயோ இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் 30,000 ரெண்டு பேர் உனக்கு. ஓகே சார், ஸோ இவ்வளோலாம் படிக்கலாம்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வரணும் இல்லையா, ஸோ இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறீங்களா? ஓகே சார், இப்போது எல்லா பேர் நேரில் வந்து படிக்கிறாங்க, ஒரு சில பேர் ஒரு சில பேரால் வர முடியாது, வர முடியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க? ஸோ ஓகே சார், இப்படி ஆஃப்லைனில் படித்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் படித்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கும்? இப்போ என் சப்ஸ்கிரைப் இருக்காங்க இல்லையா, பார்க்க வியூஸ் இருக்காங்களா என்னோடய வியூவர்ஸ், ஸோ அவங்க நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அவங்க எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, படிப்பு முடிச்சிருப்பாங்க, எந்த ஐடி பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, அடுத்து என்ன படிக்கிறது நாலேஜ் இருக்காது, ப்ரோக்ராமிங் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு உங்களால் ஏதாவது கைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் கைட் பண்ணலாம். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. இந்த வீடியோ பார்க்கும்பொழுது ஒன்று நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க, காலேஜ் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க. ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும், இல்லை ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா ஐடி ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை பற்றின முழுமையான விவரங்களை நம்ம சார் தான் சொல்ல போகிறாரு. சார்கிட்டையும் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? எனக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே நான் கேட்குறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட மொத்த டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் வருது, டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே, உங்களை பற்றி ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரியாது இல்லையா, ஸோ அதனால் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. என் பேர் முகமது ஹுசைன். 2007 நேட்டி ட்ரிச்சியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணேன். டிசிஎஸ்சில் 2007-13 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு தென் வி ஸ்டார்டட் திஸ் கன்சர்ன் நியூ டெக்னாலஜிஸ். நியூ டெக்னாலஜி பேசிக்கலாக டெவலப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தென் ட்ரைனிங் தென் ஜாப் கன்சல்டன்சி, இந்த மூணுமே பண்ணிருக்கோம். ஸோ டிசிஎஸ்ல நான் ஒர்க் பண்ணும்போது லைக் எவ்ரி இயர் வந்து ஃப்ரெஷர்ஸ் ட்ரெயின் பண்ண நான் போவேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ட்ரைனிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ ஐஎல்பின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நான் வாலண்டியராக போவேன் நான். ஸோ எவ்ரி டைம் எங்களோட பேட்ச் தான் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு ட்ரைனிங் ஒரு இன்ட்ரெஸ்ட், பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஐ டு ஷேர் வித் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். ஓகே, ஆக்சுவலி சார் பார்த்தா அப்படின்னா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஐடி கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஓகே சார், இப்போ நான் கேள்விப்பட்டு இப்போது இந்த இயரில் வந்து ஐடி ரொம்ப டவுன் டவுன் சொல்கிறாங்களே, இது உண்மையா என்ன? ஓகே, லைட்டாக உண்மை தான். ஸோ இதான் எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் நடக்கும். ஸோ ஐடி வந்து பயங்கரமாக பூமில் ஏறும். ஆமாம், நீங்கள் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி போயிடுச்சு சேலரி. ஆமாம், 3 லட்சம் 4 லட்சம் எடுத்தீங்களா, நீங்கள் 10 லட்சம் 15 லட்சம் சாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே நல்லா யோசிச்சுக்கோ, நல்லா ஒரு அப்டர்ன் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்லைட் டவுன் இருக்கும். ஸோ நம்ம பசங்க எல்லாமே உடனே மீம்ஸ் கிரியேட் பண்ண அனுப்பிச்சிருவாங்க, ஐடி டவுன் ஐடி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்சி ஐடி சேராமல் எல்லாரும் மெக்கானிக்கல் ஃபீல்டில் போய் சேருவாங்க. அந்த பசங்களை 4 வருஷம் முடிச்சு வெளியே வருவாங்க, அப்போ ஐடி பீக்கில் போயிடும். அப்போ இன்னும் 6 மாதத்தில் பீக்கில் போயிடும் கண்டிப்பாக. பட் அந்த அப்படி அஃபெக்ட் ஆகிற பசங்க இந்த இப்போ இந்த 2 வருஷத்துக்கு சேர்ற பசங்களாக இருப்பாங்க. ஓகே, ஸோ மற்ற ஜாப்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐடி அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் படிச்சிருந்தா ஐடியில் போகலாம்னு சொன்னீங்க, என்ன படிச்சதான் ஐடியில் போக முடியும்? எனி டிகிரி சார். ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி மேண்டட்ரி. ஸோ லைக் சில வீட் சில சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10th முடிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம், 12th முடிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம். 99.99% பாசிபிள் இல்லை. ஓகே, நம்ம அப்பா அம்மா டாட்டா வச்சுருந்தா டிசிஎஸ் ஓனராக இருந்தால் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி போய் சேர்றாங்க, 1 லட்சம் 2 லட்சம் கட்டி டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் அப்படிலாம் சேர்றாங்க. அதெல்லாம் என்னோட நாலேஜ் வைஸ் அது ஃபேக் தான். அதங்க டென்த்து முடித்தாலும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு உங்களுக்கு டிகிரி கிடச்சிருச்சா அப்படின்னா உங்களால் ஐடி கம்பெனிக்கு போக முடியும். அது எந்த டிகிரியாக இருக்கட்டும், அந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களால் ஐடி கம்பெனிக்கு போக முடியும், ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. நான் ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் படித்தா ஈஸியாக வேலை கிடைக்கும், இல்லை எந்த கோர்ஸ் அதிகமான சம்பளம் இருக்கும், எந்த கோர்ஸ் தான் படிக்கிறது? ஓகே, ஸோ ரெண்டாக சொல்லிடுறேன் நான், இந்த கோர்ஸ் படிக்கலாம், இந்த கோர்ஸ் படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் படிக்கக்கூடாத கோர்ஸ் நான் சொல்கிறேன். பசங்க பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ்.
ஸோ யாராவது தெரிஞ்சவங்க சொன்னாங்க இல்லாட்டி கூகுளில் பார்க்குறேன் யூடியூப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பசங்க பண்ணுற மெயினான மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் படிக்கவே கூடாது கோர்ஸ் டெஸ்டிங் கண்டிப்பாக தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. நீ நம்ம யூனிக் வரணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு டெஸ்டிங் கோர்ஸ் படிக்காத. செகண்ட் வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா என்னென்ன அதெல்லாம் புரியவே புரியாது உங்களுக்கு. ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஒர்க் பண்ணும்போது அதனால நாலேஜ் வரும். ஸோ தயவு செஞ்சு ஏடபிள்யூஎஸ் கிளவுட் படிக்காதீங்க, உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வராது. டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸும் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. யூஏ யூஎக்ஸ் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த இதுதான் தயவு நெட்ஒர்க்கிங் இதான் தயவு செஞ்சு படிக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. இந்த கடைசி அட்லீஸ்ட் இந்த நெட்ஒர்க்கிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஎக்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் இருக்கும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த 15,000 to 20,000 அதில் வந்து க்ரோத்தே இருக்காது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் ஒருத்தர் வந்து ஒரு இன்னைக்கு 20,000 போகிறான், அடுத்த கம்பெனி போனால் 40,000, அடுத்த கம்பெனி போனால் 1,00,000, அடுத்து 2,00,000 போகும். இதான் ஐடி ஒரு சினாரியோ. வேற இந்த யூஎக்ஸ்லையோ இல்லாட்டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயோ இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் 30,000 ரெண்டு பேர் உனக்கு க்ரோத். ஸோ தயவு செஞ்சு பசங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பிபிஓஸில் போய் சேராதிங்க. இமீடியட்டாக 5,000 கிடைக்கும், 20,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும் சொல்லி சேராதீங்க. உங்கள் கரியர் ஸ்பாயில் ஆயிரும். ஈவன் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கம்பெனி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற கம்பெனி 3,000 5,000 8,000 இருந்தாலும் போய் சேரும், உங்கள் லைஃப் மாறிடும். இதான் என்னோடய பர்சனல் அட்வைஸ். அவன் கரியர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்க நிறைய பசங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போய் ஸ்விக்கியில் போய் ஜாயின் பண்ணிடுவான், ஜொமாட்டோவில் போய் சேர்ந்துருவான். அதனால் எனக்கு பாவமாக இன்ஜினியரிங் படித்த பசங்க வருவாங்க, டெலிவரிக்கு வருவாங்க. பட் அந்த வேலையை தப்பு சொல்லலை, அதை ரொம்ப ஒரு பேசிக் பார்ட் டைம் வேணும் வச்சுக்கலாம் நீனு. பட் உன்னோட க்ரோத் ஐடியா அதை மட்டும் தான் இருக்கணும். ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் என்ன படிக்கலாம் சொல்லுங்கள். மெயின் மறந்துட்டேன், சரி படிக்கக்கூடாது சொல்லியாச்சு. இப்போ படிக்கலான்ற கோர்ஸ் வந்து எனி ஃபுல் ஸ்டார்ட் எனி டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங். யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் ப்ரோக்ராமிங். ஸோ ஐடியோட பேக் போன்ற ப்ரோக்ராமிங் தான். ஸோ நீ ப்ரோக்ராமிங் முடிவு பண்ணிட்டா அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்காக படி. ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம், டாட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம். இது மூணு செம்ம ஓப்பனிங் இருக்குது. பட் இந்த நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக் வந்து என்னென்னா இந்த மேர்ன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேர்ன் மீன் ஸ்டாக் பசங்கள் படிக்கும் நிறைய பேர் புரியவே புரியாது. ஸோ பட் அது ஸ்கோப் இருக்கதான் செய்யுது. பட் நீ ஃபஸ்ட்டு நீ படிக்க வேண்டியது அந்த ஜாவா பைத்தான் டாட் அண்ட் சிசி ப்ளஸ் இதுதான் உனக்கு. சிசி ப்ளஸ் ஃபண்டமெண்டல், ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், டாட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இதுக்கு தான் வந்து பயங்கரமான ஓப்பனிங். மேர்ன் மீன் ஸ்டாக் உனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ மேர்ன் மீன் ஸ்டாக் போகும். ரெடி தயவு செஞ்சு மேர்ன் மீன் ஸ்டாக் போகாதீங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு சார் என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம்ன்ட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ ஓகே சார், ஸோ இவ்வளோலாம் படிக்கலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறீங்களா? கண்டிப்பாக ஃபீஸ் வாங்கலாம், பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து நான் ரெண்டு பார்ட்டாக வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து பிஃபோர் பிளேஸ்மெண்ட்டு ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம். ஸோ நிறையா சென்டர் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே 70,000 to 80,000 to 1,00,000 வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி அவன் கண்டுக்கவே போகிறதில்ல. ஸோ எங்களோட ட்ரைனிங்கில் வந்து பேசிக்காக வந்து மேக்ஸிமம் 10,000 பசங்க பே பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிற பசங்க. எனக்கு இந்த 10,000 முக்கியம் கிடையாது. இந்த 10,000 அட்டன் பண்ணுற கம்யூனிகேஷன்ஸ்க்கு எனக்கு பத்தாது. என்னோட எய்ம் ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் தான். ஆஃப்டர் பிளேஸ் ஆகி அவன் கம்பெனியில் சேலரி வாங்கி 3 months பே பண்ணுவாங்க எனக்கு, டைரக்ட் பேரோல பே. எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக அந்த பிளேஸ்மெண்ட் தான். அவனுக்கு இந்த வேலை எப்படி முக்கியமோ அப்போ எனக்கும் இந்த வேலை ரொம்ப முக்கியம். அவனை உயிர் கொடுத்து நான் கிளாஸ் எடுக்க காரணம் வந்து அவன் பிளேஸ் ஆகி சம்பளம் வாங்கணுன்றக்காக தான். ஸோ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக அந்த பிளேஸ்மெண்ட் தான். ஸோ ஓகே சார், ஸோ எப்படியும் ஒரு ஃபீஸ் கட்டி தான் படிக்கலாம் உங்கள்கிட்ட. ஸோ அப்படிக்கும் போது அவங்களுக்கு 100% கேரண்டியாக நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா ஃப்ரெஷர்ஸ்க்கு? ஓகே, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃப்ரெஷர்ஸுக்கு எங்களால் வேலை வாங்கி தர முடியல, எவனால யாராலையும் வாங்கி தர முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ நிறைய இன்ஸ்டியூட்டில் போய் பசங்க நீங்கள் படிக்கிறாங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு இடத்துல கோர்ஸ் ஏறுற அப்படின்னா கூகுள் ரிவ்யூ பார்க்காத. ஈவன் நம்ம ரிவ்யூவே பார்த்தீங்க, நிறைய பேர் பசங்க ஏதாச்சும் எழுதிட்டு இருப்பானுங்க. ரிவ்யூஸ் எல்லாம் யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எங்கள்கிட்ட படிச்சிருப்பான், பிளேஸ் ஆன பையன் எவனுமே ரிவ்யூ எழுத மாட்டான், பிளேஸே ஆகிருக்க மாட்டான். அவன் தான் போய்க்கார் எங்கள்கிட்டயுமே படித்து பேசிக் கிளாஸ்க்கும் தெரியாமல் இருப்பான். அவன் அவன் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிக்க மாட்டான், அவன் தான் போய் ரிவ்யூ எழுதுவான். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுற அப்படின்னா அந்த கம்பெனி வாசலில் போய் நில்லு, ஒரு 3 நாள் நில்லு, இவன் லைஃப் டிசைட் பண்ண போகிறது. இந்த அங்கே இருக்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, 10 பேர் விசாரி உனக்கே ஐடியா கிடச்சிடும் நீ இந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட்டிங்க. ஸோ நீ பார்த்தன்னா அங்கே படித்த பசங்களையும் நல்லா படிக்க பையனையும் பார்ப்பேன், நல்லா படிக்காத பையனையும் பார்ப்பேன், சும்மா ஆட்டம் போகிறோன்னு பார்ப்பேன். அவன் பேசுகிற ஸ்லாங்லேயும் உனக்கு தெரிஞ்சிடும் அவன் இந்தளவு படிச்சிருக்கான் அப்படின்றது. ஸோ அதில் நீ டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து உன் லைஃப். ஸோ எங்கேயும் போய் 70,000 to 80,000 to 1,00,000 கட்டி ஏமாறாதீங்க. ஸோ எங்கேயில் மேக்ஸிமம் இந்த 10,000 to 15,000 தான் பசங்க பே பண்ணுவாங்க. இது வந்து உனக்கு ஒரு லாஸும் கிடையாது. ஸோ நீ எங்கேயும் இமீடியாக ஜாயின் பண்ண வேணாம். நீ வந்து என்கொயரி பண்ணு ஆஃபீஸில் வந்து ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துரு. நான் வந்தோடனே யாரையுமே என்கொயரியும் பேச மாட்டேன். ஒரு 3 hours ஆஃபீஸில் உட்காந்து பார்ப்பாங்க பசங்க, டிக்கெட் பண்ணி பேசுவாங்க, பழகுவாங்க, ஆஃபீஸில் ஆல்ரெடி பேசான பசங்களை மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ண அவனுக்கு ஹோப் இருந்தால் செய்யறோம்னு சொல்லிடுவேன். ஓகே 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 ஓகே.
ஸோ அதனால நான் ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்கிறேன், எங்களால் ஒருத்தவங்களுக்கு பிளேஸ் பிளே ஃப்ரெஷர்ஸ் வாங்கிட்டு அவங்களால் எங்கே வாங்கி அங்கே வாங்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன். ரைட், ஓகே. ஓகே சார், இந்த ஸ்காலர்ஷிப் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ ஃபீஸ் ஆக்சுவலி எவ்வளோ, ஸ்காலர்ஷிப்னா எவ்வளோ வாங்குறீங்க? ஓகே, இப்போ ரேங்க் நார்மல் ஃபீஸ் வந்து 20,000 இந்த ஃபுல் ஸ்டார் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு. இந்த ஃபுல் ஸ்டார் டெவலப்மெண்ட் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3.5 மந்த்ஸ் டு 5 மந்த்ஸ் இருக்கும். ஓகே, ஈவன் பிளேஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கலாம் அவங்க. ஓகே, அதுக்கு இந்த அது ஃபீஸ் சேம் ஃபீஸ் தான். ஸோ இது வந்து 20,000 ஃபீஸில் ஸ்காலர்ஷிப் 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. யாருக்கு அப்படின்னா 12th 80% மேலே மார்க் எடுத்திருப்பாங்க அந்த பசங்களுக்கு, இல்லாட்டி காலேஜில் 90% எடுத்திருப்பாங்க டிகிரியில் அந்த பசங்களுக்கு, அப்பா அம்மா யாத்தவங்க இல்லைனா இல்லாமல் இருப்பாங்க இறந்தவங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்க எல்லாத்துக்குமே 50% ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ எங்களை படிக்க எல்லாமே இந்த 4 கேட்டகரியில் தான் இருப்பாங்க, இந்த ஒரே கேட்டகரி தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் கம்யூனிகேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஏன்னா ஊர்க்கார பசங்க நிறைய பேர் அந்த இங்கிலீஷ் பேசுறதுல ஒரே காரணத்துக்காக வேலைக்கு வர மாட்டாங்க. ஸோ நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அந்த பசங்களுக்கு தனி ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன். அதான் நான் சொல்றேன், அவன் கட்டுற காசு இந்த இங்கிலீஷ் கிளாஸ் கூட எனக்கு பத்தாது. கண்டிப்பாக ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் தான். ரைட், ஓகே சார், ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ எல்லா பேர் நேரில் வந்து படிக்கிறாங்க, ஒரு சில பேர் ஒரு சில பேரால் வர முடியாது, வர முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க சார்? நம்ம பிரான்ச் 9 பிளேசஸில் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பெங்களூர், திருப்பதி, சேலம், திருச்சி, மதுரை, பெங்களூர், திருப்பதினு இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் இருக்குது. ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது மேக்ஸிமம் டேரக்டாவா, இல்லை அவனால் டேட்டா வர முடியல அப்படின்னா ஆன்லைன் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மார்னிங் 6:00 பேச்சஸ் இருக்குது. ஸோ அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ஆன்லைன் 5 அட்டன் பண்ணிட்டு சனிக்கிழமை மட்டும் டேட்டா வந்து அட்டன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் அப்படின்னா டேரக்டா இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட், நேரில் வர்றதா பெஸ்ட். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காகவே ஆன்லைனும் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்படி ஆஃப்லைனில் படித்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் படித்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கும்? ஸோ மினிமம் சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் 30K per month, 3.6 lakhs பேர் மினிமம் ஃப்ரெஷர்ஸ் போக முடியும், போவாங்க இங்கேருந்து அப் டு 8 lakhs வரைக்கும் போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் நம்ம நம்மளுக்கு. ஸோ நான் பசங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் தான் சார், அவங்க இங்கேயும் சேரல பிரச்சனை இல்லை, சேரலாம் சேரலாம் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், சின்ன கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கோர்ஸ் படிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா யாராச்சும் ஒருத்தவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கவங்க, தியரி நாலேஜ் இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும். இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கவங்க போய் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கோ, கற்றுக்கு 6 மாதம் கற்றுக்கிட்டு அப்படின்னா ஈஸியான இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே போயிடலாம். நீ இங்கே வந்தாலும் ஒரு 5 lakhs ப்ளேஸ் பண்ணிடுவோம். நீ ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, இன்றைக்கி உன்னோட சம்பளம் 30,000 இருக்கட்டும் மந்த்லி ஐடியில், ஸோ 20,000 கூட வந்துட்டு போகுது. பட் அதே பையனுக்கு இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சம்பளம் 30 லட்சம் இருக்கும். அவ்வளோ பெரிய க்ரோத் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீ திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீ இங்கேருந்து போகும்போது ஒரு கோர்ஸ் படித்து போகிற மாதிரி வெளியில் போக மாட்டாங்க. இங்கே நாங்கள் வந்து ஒரு இன்டர்னாக தான் அனுப்புவோம். எங்கள்கிட்ட வந்து அவன் ட்ராவல் பண்ணுற டைம் வந்து 3.5 மந்த்ஸ் to 5 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து பேசாத வரைக்கும் ப்ராஜெக்ட் கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லிட்டே இருப்போம். அவன் 6 மாதம் இங்கே இருந்தாலும் 6 மந்த்ஸ் ஒரு இன்டர்னாக தான் வெளியே அனுப்புவோம். ஸோ ஒரு இன்டர்னாக நீ வெளியே போகும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உனக்கு வந்து இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கவே இருக்காது, ஆப்டிடியூட் எக்ஸாம் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இருக்காது, டைரக்டாக டெக்கிங்கில் ஒன்று மட்டும்தான். ஸோ அதுதான் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வீட்லேயே கோர்ஸ் படித்தாலும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி இருக்கும், எங்கள்கிட்ட படித்து போகும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்டர்ன் பண்ண சர்டிஃபிகேட்ஸோடு தான் வெளியில் போவாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் ஈஸியாக புஷ் பண்ணிடுவோம் உங்களை. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், ஃபைனலாக வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ என் சப்ஸ்கிரைப் இருக்காங்க இல்லையா, பார்க்க வியூஸ் இருக்காங்களா என்னோடய வியூவர்ஸ், ஸோ அவங்க கேட்க ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அவங்க எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, படிப்பு முடிச்சிருப்பாங்க, எந்த ஐடி பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, அடுத்து என்ன படிக்கிறது நாலேஜ் இருக்காது, ப்ரோக்ராமிங் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு உங்களால் ஏதாவது கைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் கைட் பண்ணலாம். ஸோ அவங்க எப்போனாலும் இங்கே ஆஃபீஸ்க்கு வரலாம், ஒன் ஃபுல் டே இங்கே இருக்கலாம், எவாலுவேஷன் நடக்கும், கம்யூனிகேஷன் எவாலுவேஷன்ஸ் நடக்கும், ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசலாம், கிளாஸஸ் போய் உட்காந்து நம்மளுக்கு புரியுதா இல்லையான்னு உட்காந்து பார்க்கலாம், அவங்க அவங்களால புரிஞ்சிக்க முடியுதா இல்லையான்ட்டு என்கிட்ட உட்காந்து பேச 2 hours எவாலுவேஷன் பண்ணுவேன். உனக்கு செட்டாக ஐடி செட் ஆகுமா செட் ஆகாதா, ஐடியிலே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் ஒரு டிபார்ட்மெண்ட் போடுவோம், 4 ரிட்டர்ன் பக்காவில் அதுக்கு ஒன்று போடுவோம், டெவலப் கோடிங் மட்டும் இருக்கும் அதுக்கு ஒன்று போடுவோம், இது எல்லாமே ஃப்ரீ கைடன்ஸ் தான். ஸோ எப்போனாலும் நீங்கள் வரலாம், நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியும் பேசலாம், அது ஃபுல்லாக ஃப்ரீ கைடன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஐடியில் செம்ம பூம் இருக்கும், உங்கள் கரியர் வேறு லெவலுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ வேறு எந்த இதுவும் இது பண்ணிடாதீங்க, வேறு யாராச்சும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஐடி ஜாப்ஸ் போடுறதோ ஒரு பிபிஓ போகிறதோ அப்படின்னு போயிட்டு உங்கள் கரியர் ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐடி இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கேஸ் நீங்கள் எடுத்த உடனேவும் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? சார் சொல்கிற மாதிரி சார்ட்டை வாங்க, ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 2 days ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத இவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இதுவரையும் நான் பார்த்ததுலேயும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை பார்த்தது கிடையாது. ஏன்னா இங்கே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க,
எவால்யூஷனும் உங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. இது போக நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ப்ரோக்ராமிங் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க ஃபீஸ் வாங்கலாம் தவிர்த்து மற்ற எதுக்குமே இவங்க ஃபீஸ் வாங்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வரை நானும் உங்கள் அமீர் டாடா பை பை சியூ பை சார். தேங்க்யூ சார்.